மாநிலத்தில் முதல்வர் செல்கிறார் என்றால் 2 மணி நேரம், வெளிநாட்டு விவிஐபிகள் வருகை என்றால் வருவதற்கு 2 நாள் முன்பும் மாநில எல்லையை கடக்கும் வரையில் தங்கள் உயிரை பணயம் வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் மத்திய மாநில பாதுகாப்பு மற்றும் காவல்துறை அலுவலர்கள் பணியாளர்கள் பணி இன்றையமையா ஒன்று. 2 நாள் அரசுமுறை பயணமாக தமிழகத்தின் மாமல்லபுரம் வருகை புரியும் சீன அதிபர் மற்றும் இந்திய பிரதமர் மோடியின் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள மத்திய மாநில பாதுகாப்பு அலுவலர்கள் அனைவருமே ரியல் ஹீரோக்கள். விவிஐபி வருகை புரிந்த தருணம் முதல் அவர் மாநிலத்தை விட்டு செல்லும் வரை உச்சபட்ச பாதுகாப்பில் ஈடுபடும் அலுவலர்கள் பணி என்பது மிகவும் கடினமானது. 50 அடி தூரத்திற்கு ஒரு காவலர் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுவதும் விவிஐபிக்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் கடும் வெயில் குளிர் மழை வரலும் முகம் சுளிக்காது பணியாற்றும் மகத்தான சேவை போற்றுதலுக்குரியது. பாதுகாப்பு குறித்து திட்டமிடும் அலுவலர்கள் முதல் கடைநிலை பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்கள் வரை ஒருவித பதற்றமும் பரபரப்பும் சொல்லி மாளாது. அதில் அவர்களின் இயற்கை உபாதைகளை கூட போக்கிட முடியாத சூழல் பணி, பெண் காவலர்கள் பணி அதைவிட சிரமம். இரவு நேரங்களில் சாலைகளில் கொசுக்கடி பூச்சிகளின் தாக்குதலை எதிர்நோக்கும் இவர்களின் சேவை பரிதாபத்திற்குரியதே. ஆனால் அவர்களுக்கு உரிய உணவு குடிநீர் வசதிகள் கேள்விக்குரியே. பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு எதிர்பாராத சூழலில் ஏற்படும் பாதுகாப்பிற்கு உரிய இழப்பீடு கிடைக்கிறதா என்றால் அதுவும் கேள்விக்குரியே. வருகின்ற விவிஐபிகள் மனம் கோணாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் இவர்கள்தான் நிஜ ஹீரோக்கள். சீன அதிபர் போன்ற விவிஐபிகள் பாதுகாப்பில் ஈடுபட்டோரை விவிஐபி வருகை முடிந்து திரும்பியதும் அழைத்து விருந்தளித்து அவர்களையும் கௌரவப்படுத்துவது மனிதநேயம் மலர செய்திடும் என்பதே நிஜம். குயிக் லைன் நியூஸ் செய்திகளுக்காக சகுந்தலா மணாலன் மற்றும் அருள் ஜோதி.